மக்கள் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று கற்பது தமிழ் நிகழ்ச்சியில் நாம் வேற்றுமை அறிவோம் என்ற தலைப்பில் சில தகவல்களை பார்க்க இருக்கிறோம் வேற்றுமை அறிவோம் வேற்றுமை ஏன் அறிய வேண்டும் வேற்றுமை நாம் ஒழிப்போம் ஒன்றுபடுவோம் என்று இல்லை சொல்ல வேண்டும் ஆனால் வேற்றுமையை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இலக்கணத்தில் சரி பாருங்கள் ஒரு தொடர் இருக்கிறது கண்ணகி மாதவி அழைத்தாள் கண்ணகி மாதவி அழைத்தால் இதில் எதுவும் பொருள் உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா என்று பாருங்கள் கண்ணகி மாதவி அழைத்தாளா அல்லது மாதவி கண்ணகி அழைத்தாளா இது எப்படி நாம் பொருள் கொள்வது அப்போ பொருள் நமக்கு புரியவில்லை அப்போ சின்ன ஒரு வேற்றுமையை அங்கு நான் ஒரு பெயர் ரெண்டும் ரெண்டு பெயர் சொற்கள் இருக்கின்றன கண்ணகியும் பெயர்ச்சொல் மாதவியும் பெயர்ச்சொல் ரெண்டு பெயர் சொல்லை நான் இப்போ வேறுபடுத்துகிறேன் பாருங்கள் கண்ணகி மாதவியை அடுத்து வரி பாருங்கள் மாதவியை அழைத்தால் இப்போ பொருள் புரிகிறதா ஆமாம் கண்ணகி மாதவி அழைத்தால் தெரிகிறது முதல் தொடரில் நமக்கு தெரியல ரெண்டாவது தொடர் நல்லா தெளிவா தெரியும் அப்போ வேற்றுமைக்கான விளக்கம் தெரிஞ்சு போச்சு ஒரு பெயர்ச்சொல்லின் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை வேற்றுமை இல்லைன்னா நீங்க பல இடங்கள்ல வந்து நீங்க குழப்பத்தை தான் நீங்க உணர முடியும் அடுத்து பாருங்க கீழே வந்து ஒரு இட்டு ஒரு கொடுத்துருக்கேன் சென்னை சேலம் முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேருந்துகள் இந்த மாதிரி தான் வந்து ஊர் பெயர் போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க சென்னை டூ சேலம் சேலம் டூ நிப்பு நம்ம போடுறாங்க ஆனால் முன்பெல்லாம் இப்படி அம்பு குறியிட்டு இருப்பாங்க உதாரணத்துக்கு அந்த மாதிரி ஒரு பேருந்தில் போட்டிருக்கு ஒரு இடையில் வந்து எந்த பக்கமே தெரியாத சென்னை போகிற திசை எது சேலம் போகிற திசைன்னு தெரியாத ஒருத்தர் வந்து அந்த அந்த பெயர் பழகி பார்க்குறதா நம்ம நினச்சிக்கலாம் அப்போ என்ன என்ன குழப்பம் இருக்கு வரும் சென்னையிலேருந்து சேலத்துக்கு போதா அந்த பேருந்து அல்லது சேலத்துலேருந்து சென்னைக்கு போதா மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட சூழ்நிலை ஏற்படும் இப்போ பாருங்கள் என்ன இருக்கணும் அங்கே பாருங்கள் என்ன வேற்றுமை உணர்த்தலாம் அங்கே பாருங்கள் சென்னையிலிருந்து சேலத்திற்கு சென்னையிலிருந்து ஐந்தாம் வேற்றுமை சேலத்திற்கு நான்காம் வேற்றுமை முடிஞ்சு போச்சு அப்போ வேற்றுமை நீங்கள் இடும் பொழுது உங்கள் பொருள் புரிகிறது ரொம்ப எளிமையாக இருக்கிறது அப்படி போகிற போக்கில் வேற்றுமை வேற்றுமையை ஆரம்பித்தாவே ஒரு ரொம்ப கடுமையான இலக்கணம் இதையே நடத்துகிறாருன்னு உங்களுக்கு தோணும் ஆனால் பாருங்கள் ரொம்ப இயல்பாக நம்ம பேச்சு வழக்கில் இருக்கிற நடைமுறைகளை பயன்படுத்துகிற உதாரணங்களை கொண்டே நீங்கள் இந்த எற்று வேற்றுமைகளும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அடுத்து பாருங்கள் இலக்கணம் ஆசிரியரால் நடத்தப்பட்டது நாம் பொதுவாக நம்ம செய்வினை செயற்பாட்டு வினை எல்லாம் படிச்சிருப்போம் ராமன் பாடம் படித்தான் பாடம் ராமனால் படிக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணங்கள் தான் இது அதில் பாருங்கள் அந்த ஆசிரியர் ஆள் அப்படின்றதுக்கு பாருங்கள் ஆசிரியர் ஆள் என்ற அந்த விகுதி எங்கே வருகிறதோ உருப்பு எங்கே வருகிறதோ அது கண்டிப்பாக மூன்றாம் வேற்றுமை நான் அப்படியே முறை மாறி சொல்லிக்கொண்டே வருகிறேன் கடைசியாக நம்ம வரிசைப்படுத்திக்கலாம் அடுத்து பாருங்கள் இளங்கோ பள்ளிக்கு சென்றான் இளங்கோ பள்ளிக்கு சென்றான் அப்போ இளங்கோ பள்ளிக்கு சென்றான் பாருங்கள் பள்ளிக்கு என்பது நான்காம் வேற்றுமை அடுத்து பாருங்கள் ராமனது புத்தகம் ராமனது புத்தகம் யாருடைய புத்தகம் என்ற வினாவிற்கு ராமனது புத்தகம் என்று பதில் கூறுவதாக வைத்துக் கொள்ளலாம் அது என்ற ஒரு விகுதியை நீங்கள் பார்க்கலாம் அது ஒரு வேற்றுமை உருவு ஆறாம் வேற்றுமை ராமனது புத்தகம் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் ஒரு திருக்குறள் அவன் கண் என்று நாம் வரும்பொழுது என்ன பொருள் கொள்வோம் இந்த வேலையை இந்த கருவி கொண்டு இவர் முடிப்பார் என்று அறிந்து ஆராய்ந்து அந்த செயலை அவரிடத்தில் ஒப்படைக்கும் என்று வள்ளுவ கூறுகிறார் அது அவன் கண் விடல்னு என்ன பொருள் எடுத்துப்பீங்க நீங்கள் அவன் கண் என்றால் அவனிடத்தில் இயல்பாக அந்த பொருள் எடுத்து அப்போ கண் என்பது இடப்பொருளை உணர்த்தி வரும் அப்போ பாருங்க அப்போ எந்த இடத்துல கண் வந்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும் அவனிடம் அப்போ அவனிடம் என்பது ஏழாம் வெற்றுமை அப்போ பாருங்கள் இப்போ எல்லா வேற்றுமையும் நம்ம முறைப்படுத்துவோம் முதல் வேற்றுமை என்பது ராமன் வந்தான் வெறுமனே ஒரு பெயர் சொல்லை அப்படி இயல்பாக சொல்லிட்டோம்னா அது முதல் வேற்றுமை அதுக்கு உருபு கிடையாது அதே போல் ராமனே ராமா இங்கே வா அப்படி என்று அழைத்தால் அது எட்டாம் வேற்றுமை அதுக்கும் உருவு கிடையாது சரிங்களா உருவு என்றால் பின்னாடி நம்ம புரியறதுக்காக நாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கண்ணகி மாதவியை மாதவியை ஐ போட்டோம் பார்த்தீங்களா அதை தான் உருப்பு உருப்புன்றோம் நீங்கள் ரொம்ப வந்து கடினமான இலக்கண சொல் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் அப்போ பாருங்கள் வரிசைப்படுத்தலாம் அப்போ முதல் வேற்றுமைக்கு எட்டாம் வந்து உருப்பு கிடையாது கீழே உருவுகளை நான் வரிசைப்படுத்தியிருக்கேன் பாருங்கள் தலைமை வேற்றுமை உருபுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஆல்கு இன் அது கண் ஐ ஆல்கு இன் அது கண் அப்போ ராமனை ராமனால் செய்யப்பட்டது ராமனுக்கு கொடுத்தேன் ராமனின் வீடு ராமன் ராமனது வீடு ராமன்கண் ராம் வீட்டின் நீங்கினான் ராமன்கண் கொடுக்கப்பட்டது இப்படி நாம் பொருள் புரிந்து கொள்ளலாம் அப்போ வேற்றுமை என்பது வெகு ரொம்ப எளிமையாக நம்ம பயிற்சொல்லை வேறுபடுத்தி பொருள் உணர்வுக்கு வகை அமைய அமைக்கப்பெற்ற ஒரு உருவு தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ வந்து நீங்கள் முத எந்த இடத்துலையும் நீங்கள் ஒரு சொல் வரும் பொழுது அது என்ன வேற்றுமை அமைந்திருக்குன்னு இனிமேல் அடையாளம் காண தொடங்குங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்